மசால் தோசை. இன்றைக்கி காலையில் கூட நான் மறுபடியும் அந்த முதல் கதை படிச்சுட்டு வந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கிற இதை வந்து எத்தனை கேள்விகள் முதல்ல, அது அது என்னன்னு பார்ப்போமா வேணாமா, அப்புறம் அது ஆக்சிடெண்ட்டுன்னு தெரியுது, இப்போ இறங்குவோமா வேணாமா, அதுக்கப்புறம் அங்கே தெரிஞ்சு இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா வேணாமா, ஒரு குழந்தை வழியை வந்து கைக்கு வருது, இப்போ என்ன பண்ணலாம், ஆனால் இன்னொருத்தங்க வர்றாங்க, இது ஏன் கதைகளாக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்னா, இந்த உண்மைத்தன்மையை வந்து முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும். அதனால கதை இது கதைகளாக்கப்பட்டால் இன்னும் நல்ல ஹிட், இன்னும் நல்லாவே சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னா. ஸோ இப்படி பார்க்கும்போது இதுதான் யதார்த்தம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற மனித அபிமானம், சில சிறுகதைகள், முக்கியமான சிறுகதைகளாக இலக்கியத்தில் இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் அபாரமான மனிதர்கள் இருப்பாங்க, திடீர்னு போகிறவனு திருப்பி அப்படி ஒரு இந்த சாப்பிட்டியா அப்படின்னு காசு கொடுக்குற மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படியான மனிதர்கள் இல்லை இன்னைக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது மனிதத்தன்மையுடைய அந்த விஷன் வந்து அதுக்கான கண்ணாடி வந்து ஒரு மனிதாபிமானம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மசால் தோசை குறித்து யார் கூப்பிடலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள நிறைய விவாதம் இருந்தது. அப்போ சஞ்சயும் வேடிப்பன் சார் தான் சொன்னார், இந்த புக் பற்றி பேச கரெக்டாக கவிதா பாதி சார் இருப்பார் அப்படின்னு. இன்னொருத்தர் கிருஷ்ண பிரபு வந்துகிட்டு இருக்காரு மசால் தோசையை பற்றி முக்கியமான ஒரு முக்கியமான பதிவு ஒன்று சொன்னார். கிருஷ்ண பிரபுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ கூட சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி ஒரு நல்ல பதிவு போச்சு. இந்த மாதிரியான இலக்கிய மனிதர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு தான் பார்த்தோம். அப்படி ஒரு 80-70களில் எழுதப்பட்ட கட்டுரைகளில் வரும் இலக்கியவாதிகள் அப்படின்னு அவர் வருங்காலம். உண்மைக்கே ரமேஷ் செக்ஷன் கவிதைகளாக எழுதிட்டு இருந்தார், இம்சை தாங்க முடியாமல் நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணியா, இன்னும் கதைகள் எழுதுறேன், நான் உன் கதையை பப்ளிஷ் பண்ணுறேன், தயவுசெய்து கவிதை எழுத நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு தொகுப்பு கொண்டு வந்தோம். முதல்ல கிருஷ்ண பிரபுவை பேச கூப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்க. கிருஷ்ண பிரபு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காரு. எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காருங்கிறனால அவர் சாதாரண இடப்பட்டுறாங்க. இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்க பிழைகள், அந்த டிஜிட்டலுக்கு மாறினதுக்கப்புறம் பிரிண்டிங் எளிமையானதுக்கப்புறம் நடந்துகிட்ருக்கிற சில விஷயங்களெல்லாம் அவர் தான் நிறைய சுட்டி காட்டிகிட்டு இருக்காரு, ரொம்ப முக்கியமான பணியை செஞ்சிட்ருக்காரு. ஸோ கிருஷ்ண பிரபு எல்லோருக்கும் வணக்கம். இந்த தர்ம சங்கடத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மணிகண்டன் எல்லா அளவுலேயும் நல்ல ஒரு பரிச்சயமான இணைய எழுத்தாளராக இருக்கார். எனக்கு என்னமோ பதிவர்ன்ற வார்த்தை பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி, அதில் பின்னாடி நிறைய அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த பதிவர்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அவர் ஒரு இணைய எழுத்தாளர்னு சொல்லியே பேசுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து மணிகண்டனுடைய இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதை சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் பேச விடலான்னு நினைக்கிறேன். ஐயா தான் வந்திருந்தாங்க, வந்து சரி ஏதோ ரொம்ப கிளாசிக்கான ஒர்க்கை தான் அவர் வந்து என்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனுடைய பிளாகை நான் ரெகுலராக படிப்பேன், லின்சே லோகனா, அதை கேட்டிருந்தீங்க. அவருடைய புத்தகம் ஒன்று வந்திருக்காமே, அது வந்து எனக்கு வேணும், எனக்கு தூக்கி வாரி போட்டுது. உடனே நான் மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் அவரால் இப்போ நடக்கக்கூட முடியல, அவ்வளோ இப்போவும் நடக்க முடியுங்களா பாருங்கள், இங்கே கூட வந்து உட்காண்ட்ருக்காரு. உடனே இவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தரை நான் சந்தித்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய இந்த வளர்ச்சி. இப்போ வந்து லின்சே லோகன் வைஃப் ஆஃப் மாரியப்பன் இந்த கதைகளை படிச்சிருக்கேன், பட்டு இதை பற்றி இப்போ பேசலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பேச இருக்கிற தொகுப்பு வந்து மசால் தோசை 38 ரூபாய். இந்த ஒரு பதிவை வந்து வச்சு பார்க்கும் பொழுது அடிப்படையில் வந்து மணிகண்டன் வந்து ஒரு கவிஞர், சிறு பத்திரிகையில் அறிமுகமான ஒரு கவிஞர். இந்த மாதிரி கவிஞர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை எந்த மாதிரியெல்லாம் முன்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிதம்பர நினைவுகள்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதுனது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடியே தான் சித்தலிங்கையா ஊரும் சேரியும்னு நினைக்கிறேன், இப்போ காலேஜ் ஓட்டில் வந்திருக்கு. இந்த மாதிரியான பதிவுகளை ஒட்டி மசால் தோசை 38 ரூபாய் கட்டுரை தொகுப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு கவிஞர், ஒரு சிறுகதையாளர், கட்டுரையாளர் இந்த சமூகத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை வந்து எப்படி பார்க்குறாரு,
ஐடி ஒர்க்குங்கிறது வந்து ஒரு ஃபேன்சியான ஒயிட் காலர் ஜாபாக இருக்கும் பொழுது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பதட்டம் நிறைந்த ஒரு பணி என்பது. அதோடு வந்து நம்ம இந்த டைரக்ஷனெல்லாம் கூட பொருத்தி பார்க்க முடியும். சினிமா துறையை கூட வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து மேபி ரொம்ப ஃபேன்சியாகவும் ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் இருந்தால் கூட, நேற்று கூட வந்து ஒரு செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நாடக இயக்குனர் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டுருக்காரு. அரசி போன்ற ஒரு முக்கியமான நாடகங்களெல்லாம் எனக்கு தெரியல, அவர் யாருன்னே தெரியல, ஏன்னா நாடகங்களை பார்க்குறது இல்லைன்றதுனால. பட் ஒரு மெகா சீரியல் எடுத்த ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சூழலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் தான் சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷனை எப்படி பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் தான் எஸ்கேப் ஆக மாட்டோமான்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கினே இருக்குது இந்த எல்லா கட்டுரையிலையும். ஐயோ இங்கே வந்து நின்றுட்டோமே, போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன ஆகுறது, போலீஸ் ஸ்டேஷன் போனால் அதுக்கு பின்னாடி நிறைய இழுத்தடைப்புகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, ஐயோ இந்த கேள்வி இங்கே வந்து விழுந்துருச்சு, இதை வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, இப்படியான ஒரு டென்ஷன், ஒரு மனம் இருக்கும். பின்னாடியே தான் அவர் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஆனாலும் அவருடைய மனிதநேயம் இந்த எல்லா கட்டுரையிலையுமே வெளிப்படுது. அவருடைய மனிதநேயம் மட்டும் இல்லாமல் மனிதம் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு கட்டுரை தொகுப்பாகவும் இருக்குது. இது நான் ரொம்ப முன்னாடி படித்தேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நிறைய புக்கை நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டதுனால இதில் இருந்த சம்பவங்கள், மனிதர்கள் எல்லாம் என்னுடைய ஞாபகத்திலிருந்து உதிர்ந்து போயிட்டாங்க. தலைப்புன்றதுனால மசால் தோசை ₹38 அப்படின்ற கட்டுரை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நான் முதல்ல யோசித்தேன், ஜீவகரிகாலன் கிட்ட கூட சொல்லியிருந்தேன், இது என்ன இது மசால் தோசை ₹38, இந்த பேரே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கட்டுரையை படித்து பார்த்தோம்னா, இந்த எல்லா கட்டுரையும் படித்து பார்த்தோம்னா தான் எனக்கு புரிஞ்சுது இந்த தலைப்பு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இன்றைக்கி நான் வந்தது வந்து நண்பர் கவிதா பாரதியுடைய ஒரு பேச்சை கேட்கறதுக்காக தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு உங்களா மாதிரியே நானும் ஆர்வத்தோடு உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.